الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده فقد قال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العليم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்லல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமம் கொண்டு ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திலே ஏராளமான தன்னுடைய படைப்பினங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக நாயன் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா, அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாகவும் மனித குலத்துக்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துரித்த எம்முடைய உயிரிலும் பிரிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள், உத்தமர்கள், நல்லோர்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அத்துணை பேரிலும் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை சொரிந்தருள்வானாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் அல்லாஹுடைய மாளிகையில ஏத்திகாஃப் நீயத்துடன் வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்தொழுகுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவைகளெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்கின்றேன். மேலான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த பூமி லோகத்திலே அவனுடைய எண்ணற்ற படைப்பினங்களை எல்லாம் படைத்திருக்கிறார். ஆனால் இந்த அத்துணை படைப்பினங்களிலும் மனித சமுதாயத்தை அல்லாஹ் ஒரு சிரேஷ்டமான ஒரு படைப்பாக படைத்தது மாத்திரமல்லாமல் அதிலும் முஸ்லிம்களை மிகவும் உயர்ந்தவர்களாகவும் மிகவும் கண்ணியமானவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே ஒரு மனிதன் முஸ்லிமாக இந்த உலகத்திலே பிறந்ததற்காக வேண்டி அவன் பிறந்ததிலிருந்து அவனுடைய மௌத்து வரைக்கும் அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் இந்த மேலான பாக்கியத்துக்கு அந்த மனிதனால நன்றி செலுத்தினவனாக அவன் ஆக மாட்டார். அவ்வளவு மிகப்பெரும் ஒரு அளவிலா அல்லாஹுடைய அருளாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகத்தான் இந்த புனிதமான தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் எங்களுக்கு அதனை நசீபாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலகத்திலே பிறந்ததிலிருந்து அந்த மனிதன் மௌத்து வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைக்க வேண்டும் என்ற அழகான வாழ்க்கை வழிமுறைகளை இஸ்லாம் அதன் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு அவனுடைய ஏராளமான நியமத்துகளை எல்லாம் தந்திருக்கிறார். மனிதன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளை, அல்லாஹுடைய அருட்கொடைகளை, அல்லாஹுடைய வெகுமதிகளை மனிதன் கணக்கிடுவான் என்று சொன்னால் நிச்சயமாக யாராலும் அதை கணக்கிட முடியாது. அவ்வளவு சொல்லிலடங்கா அல்லாஹுடைய நியமத்துகளை அல்லாஹ் எங்களுக்கு சொரிந்திருக்கிறான். எங்களை படைத்தவன் அல்லாஹ், எங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ், எம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ், அவன்தான் எங்களுக்கு அவனுடைய நியமத்துகளை தந்து கொண்டிருக்கிறான். இந்த அடிப்படையிலே தான் அல்லாஹுடைய மிகப்பெரும் ஒரு ரஹ்மத்தாக, அல்லாஹுடைய ஒரு பெரிய ஒரு நியமத்தாகத்தான்
வரக்கூடிய இந்த ரமலான் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சென்ற வருடம் ரமலானுடைய மாதத்தில் இருந்த எம்முடைய எத்தனையோ சகோதரர்கள், எம்முடைய நண்பர்கள், எம்முடைய உறவினர்கள், அவர்கள் இன்றைக்கு கபருடைய வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் ஒரு ரமலானை அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கெல்லாம் தருகிறான் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவங்கள் இருந்து தௌபா செய்து உண்மையான மோமின்களாக, முத்தகீன்களாக, அல்லாஹை பயந்து நடக்கக்கூடிய மக்களாக மாறுவதற்குத்தான் மீண்டும் ஒரு ரமலான் அதனை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறார். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய 2 மாதங்களுக்கு முன்னிருந்தே அந்த ரமலானுக்காக வேண்டிய ஆயத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரஜபுடைய மாதம் பிறக்கும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா செய்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ், இந்த ரஜபுடைய மாதத்திலும் அதை அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதத்திலும் நீ எனக்கு பரக்கத் செய்தே, வபல்லகனா ரமலான், அந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை ஆஃபியத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்பதாக 2 மாதங்களுக்கு முன்னிருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் எதிர்பார்த்து அதனை வரவேற்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இதனால தான் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னார்கள், லவ் யஅலமுல் இபாது மா ஃபீ ரமலான், இந்த ரமலானுடைய மாதம் இது எவ்வளவு பெருமதி மிக்க ஒரு மாதம் என்பதை மனிதர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால், காலமெல்லாம் ரமலானாக நோன்பு பிடிக்கக்கூடிய இப்படியான அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு மாதமாக, காலமாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக மக்கள் எல்லாம் ஆசை வைப்பார்கள் என்பதாக சொன்னார். அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கூட அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விடவும் அது நறுமணம் உள்ளதாக அல்லாஹு தஆலா அதனை கருதி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸ்தஃபிரு லஹுமுல் ஹைதான், கடலில் இருக்கக்கூடிய மீனினங்கள் எல்லாம் இந்த நோன்பாளிக்காக நோன்பு திறக்கும் வரையிலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி வைத்தார். அவ்வளவு சங்கையான ஒரு மாதம். அது மட்டுமல்ல, வதுஸய்யனு லஹுமுல் ஜன்னா, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிருக்க மாட்டாத, எந்த உள்ளத்தாலும் சிந்தித்து பார்க்க கூட முடியாத அப்படிப்பட்ட சொர்க்கலோகத்தை கூட ரமலானுடைய மாதம் வரும்போது அல்லாஹ் அதனை அலங்கரித்து கொண்டிருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ரமலானுடைய மாதம் வரும்போது சொர்க்கலோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ரிலுவான் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா ரிலுவான் இஃப்தஹ் அபுவாபல் ஜன்னா, ஏ ரிலுவான் அலை இஸ்லாம் அவர்களே, என்னுடைய ஹபீப், என்னுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் நோன்பு நோட்கக்கூடிய அந்த சங்கையான ரமலானுடைய மாதம் வந்து கொண்டிருக்கிறது, சொர்க்கத்துடைய அத்துணை வாயில்களையும் நீங்கள் திறந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொர்க்கத்துடைய அதிபதி இடத்தில் சொல்வதோடு நரகத்துக்கு அதிபதியாக இருக்கும் மாலிக் அலை சலாம் அவர்களிடம் அல்லாஹ் சொல்கிறான், யா மாலிக், என்னுடைய நேசர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் நோன்பு நோட்கக்கூடிய ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது, நரகத்துடைய அத்துணை வாயில்களையும் இழுத்து மூடுங்கள் என்பதாக அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றார். அது மட்டுமல்ல, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா யாரெல்லாம் ரமலானுடைய இந்த புனிதமான மாதத்தை அடைந்து நோன்பு நோக்குகின்றார்களோ இவர்களுக்கு சொர்க்கலோகம் செல்வதற்கு தனி ஒரு வாயில, விசேஷமான ஒரு வாயில, பாபுர் ரையான் என்ற ஒரு வாயிலை வைத்திருக்கிறார்.
நோன்பாளிகள் இதன் மூலமாகத்தான் சொர்க்கலோகம் செல்வார்கள் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். யாரு ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் இரவையில நின்று வணங்கி அவர்கள் பகலில நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். நபி அவர்கள் அதை பற்றியும் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் ஃஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி. யாரெல்லாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ஈமானுடனும் நன்மைய ஆதரவு வைத்தவர்களாகவும் இந்த ரமலானுடைய நோன்பை நோக்குகின்றார்களோ அவர்களுடைய முந்தின பாவங்கள் அத்துணையும் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்பதாக சொல்லி வைத்தார். அது மாத்திரமல்ல, நாம் செய்யக்கூடிய ஒரு அமலுக்கும் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா தான் எங்களுக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கிறார். நாம் ஒரு சின்ன ஒரு நன்மையை செய்தாலும் ஒன்றுக்கு பத்து என்ற அதனை எழுவதாக எழுநூறாக அதனை அல்லாஹ் இரட்டைப்பாக்கியே தந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லா அமலுக்கும் அல்லாஹ் ஒரு இவ்வளவு தான் என்ற நன்மை அல்லாஹ் வரையறை செய்திருக்கிறார். ஒரு மனிதன் தொழுதால் அவனுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். அந்த மனிதன் ஜகாத்து கொடுக்கும் போதோ அந்த மனிதனுடைய பொருள் தூய்மையாவதோடு அவனுக்கு இவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் மட்டிட்டு வரையறையிட்டிருக்கிறான். ஹஜ்ஜுக்கும் அல்லாஹ் அந்த மிக பெரும் வணக்கம் அல்லாஹுடைய பைத்துல்லா அல்லாஹுடைய புனிதமிக்க ஆலயம் அதனை தரிசிக்க கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஆனால் ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் நோன்பு இருந்து கொண்டிருக்கிறதே என்னுடைய அடியார்கள் அவர்கள் எனக்காக வேண்டியே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே அந்த நோன்புக்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா நோன்புக்குரிய கூலியை பற்றி சொல்லும் போதோ அஸ்ஸௌமு லீ வ அன அஜிஸீ பிஹி நோன்பு இருக்கிறதே அதை என்னுடைய அடியார்கள் எனக்காக வேண்டியே நோன்பு நோக்கின்றார்கள், எனவே அந்த நோன்புக்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். எல்லா அமல்களும் அவனுக்கு சொந்தமாக இருந்த போதிலும் கூட ரமலானை நோன்பை அல்லாஹ் ஏந்த அடியார்கள் எனக்காக பசித்திருக்கிறார்கள் எனக்காக வேண்டி நோன்பு நோக்கிறார்கள் அந்த நோன்புக்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் அதனை பொறுப்பெடுத்திருக்கிறான் என்று சொன்னார். இந்த ரமலானுடைய மகத்துவமும் அதனுடைய கண்ணியமும் அதனுடைய உயர்வும் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே தான் அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனை கூட இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் இருக்கிறதே இது எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அதிலே தான் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். குர்ஆன் இறங்கி இருக்கிறது என்பதாக எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஷரப்பே ரமலானுடைய மாதத்துக்கு போதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு தான் அந்த ரமலானுடைய மாதம் அது சிறப்புமிக்க மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரமலானுடைய மாதத்தில் அவர்கள் அவங்களுடைய இபாதத்துகளை அதிகம் செய்யக்கூடியவர்களாக அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானலோகத்தில் இருந்து பூமி லோகத்துக்கு இறங்கி விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புனிதமான குர்ஆனை முழுக்கவும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள். இன்னும் சில ரிவாயத்துகள்ல வந்திருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த குர்ஆன்
குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து அதனுடைய கடைசி வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மிகவும் புனிதமான ஒரு காலம் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு மாதம், பொறுமையுடைய ஒரு மாதம், ரஹ்மத்துடைய ஒரு மாதம், சங்கையான ஒரு மாதம், அல்லாஹுடைய அருள்களை பொதியக்கூடிய ஒரு மாதம் அது எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. குர்ஆன் மட்டுமல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அத்துண வேதங்களையும் அவன் உலகத்தில் அனுப்பின ஏடுகளை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு தேர்ந்தெடுத்தது கூட இந்த புனிதமான சங்கையான ரமலானுடைய மாதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் அவங்களோட ஏடுகளை சுஹூபுகளை கொடுப்பதற்கு ரமலானுடைய மாதம் முதலாவது நாள முதலாவது நோன்பன்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். ஹஜரத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்துடைய வேதத்தை கொடுப்பதற்காக வேண்டிய ரமலானுடைய மாதம் பிறை ஆறாவது நாள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஹஜரத் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சில் வேதத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தது கூட ரமலானுடைய மாதம் பதிமூணாவது நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜபூர் வேதத்தை உலகத்தில் இறக்கி வைத்ததும் ரமலானுடைய மாதம் பதினாறாவது நோன்பன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான நிகழ்வுகளை கூட இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் வைத்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் தெரியும், பத்ருடைய யுத்தம் ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டு ரமலானுடைய மாதம் பதினேழாவது நாள் ஜும்ஆவுடைய தினத்தில் அந்த யுத்தம் நடந்திருக்கின்றது. இதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியையும் தங்களுடைய குடும்பத்தையும் தான் பிறந்த மக்காவுடைய பூமியை விட்டும் மக்காவிலிருந்து அவர்கள் துரத்தி அனுப்பப்பட்டு மீண்டும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயம் கஅபா அமைந்திருக்கும் அந்த பூமியா மக்கத்துடைய பூமியா ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய வெற்றியை கொடுத்தது கூட ரமலானுடைய மாதத்திலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அநேகமான நிகழ்வுகள் கூட இந்த புனிதமான மாதத்திலே தான் அது நடைபெற்றிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால ஷாபானுடைய மாதம் கடைசி நாட்களில் அருமை சஹாபாக்களை பார்த்து செய்த ஒரு உபதேசத்தை இங்கு முன்வைப்பது பொருத்தமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் அது வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யா ஐயுஹன் الناس ஏ மனிதர்களே, கத் அவல்லக்கும் ஷஹ்ருன் அஸீம், உங்கள் மீது ஒரு மகத்தான மிகவும் சங்கியான கண்ணியம் பொருந்திய ஒரு மாதம் உங்களுக்கு வந்துவிட்டது. ஷஹ்ருன் முபாரக்கும், அது ஒரு பரக்க செய்யப்பட்ட ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய பரக்கத்துகளை அவனுடைய ரஹ்மத்துகளை மனிதர்களுக்கு அள்ளி அள்ளி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட மாதம் என்பதாக சொல்லிவிட்டு ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்திலே தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இரவை வைத்திருக்கிறான், லைலத்துல் கத்ருடைய இரவு. இது ஆயிரம் மாதங்களை விடவும் சிறப்பான ஒரு இரவு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைக்கிறார்கள். ஆயிரம் மாதங்கள் என்பது 83 வருடங்களை விடவும் கூடுதல் காலமாக இருக்கிறது. லைலத்துல் கத்ருடைய அந்த இரவையில யாரெல்லாம் நின்று வணங்கி இபாதத்துகள்ல கழிக்க
இருக்கின்றார்களோ அந்த ஒரு இரவையில சில மணித்தியாலங்களில் அல்லாஹ் 83 வருடங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து அவனுடைய முழு வாழ்க்கையும் வணக்க வழிபாட்டிலே கழித்தான், எப்பேற்பட்ட நன்மைகளை கொடுக்கிறானோ, அவ்வளவு பெருமதியான விலை மதிக்க முடியாத காலத்துடைய நன்மைகளை ஒரே இரவில் அடையக்கூடிய மாதம் தான் சங்கையான ரமலானுடைய மாதம் என்பதை சொல்லிவிட்டு, இது ஒரு பொறுமையுடைய மாதம் என்பதாக சொன்னார்கள். மக்களுடைய சுக துக்கங்கள்ல கலந்து கொண்டோ இப்படியாக அவங்களோடு நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதாக இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதர் நோன்பு நோக்கின்றார், நோன்பை நோற்றுவிட்டு இவர் உறங்கக்கூடிய இந்த தூக்கம் அது கூட இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. பைஹக்கியிலே பதிவாக இருக்கின்றது. ஹஸரத் அப்துல்லாஹி இப்னு அபி ஔஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நௌமுஸ் ஸாயிமி இபாதத்துன், ஒரு நோன்பாளியுடைய தூக்கத்தை கூட நீங்க சர்வசாதாரணமாக நினைக்க வேண்டாம். நோன்பாளியுடைய தூக்கம் அதுவும் இபாதத்தாக, ஒரு மனிதன் ஏனைய காலங்களில் இபாதத்தில் ஈடுபடும் போதோ எவ்வளவு நன்மை அடைந்து கொள்வானோ, இவ்வளவு நன்மைகளை நோன்பு நோற்றோ, பரவான கடமைகளை செய்துவிட்டு இவன் எவ்வளவு நேரம் ஓய்வெடுக்கிறானோ, இவன் தூங்குகிறானோ, அந்த தூக்கமும் அது இபாதத்தாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, வசுந்து தஸ்பீஹுன், ஒரு நோன்பாளி நோன்புடைய நிலைமையில தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து தந்த நாம பேணிக் கொள்வார் என்றா இவருடைய மௌனம் இருக்கிறதே அது தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர் ரமவானுடைய நோன்பை நோற்றுவிட்டு வீணான வார்த்தைகளை பேசாம தன்னுடைய நாம அடக்கிக் கொள்வார் என்றா எவ்வளவு நேரம் மௌனமாக இருப்பாரோ அவ்வளவு நேரமும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வே சுபஹானல்லாஹ் என்பதாக, அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அல்லாஹ்வை துதி செய்து தஸ்பீஹ் செய்த நன்மைகள் அல்லாஹ் வழங்கிக் கொண்டிருக்கிறார். வஅமலுஹு முதாஅஃபுன், நோன்புடைய நேரத்தில் இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கின்றான். ஒரு சுன்னத்தான ஒரு வணக்கத்தை செய்தாலும் ஏனைய காலத்தில் அல்லாஹ் ஒரு ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மனிதனுக்கு எவ்வளவெல்லாம் நன்மைகளை கொடுக்கிறானோ அவ்வளவு நன்மைகளை கொடுக்கிறான். ஒரு ஃபர்தை இந்த ரமலானுடைய மாதத்தில் நிறைவேற்றி விட்டால் ஏனைய காலங்களில் 70 ஃபர்ளுகளை நிறைவேற்றியா அப்படிப்பட்ட நன்மைகளை அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா கொடுத்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதுஆஹு முஸ்தஜாப், ஒரு நோன்பாளி அவருடைய ரெண்டு கரத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார், இந்த நேரத்தில் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக சொல்லி வைத்தார்கள். நோன்பாளியுடைய துஆ இது எப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க துவாவாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால், முஸ்னத் அஹமதுல பதிவான ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சத்தியம் செய்து சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா துரத்து தஅவத்துஹும், மூன்று பேர்களுடைய துவா இருக்கிறது எந்த கட்டத்திலும் கூட அது மறுக்கப்படுவதில்லை, அதில் ஒருவர் தான் அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃத்திரா, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் வரையிலே கேட்கக்கூடிய அத்துணை துஆக்களையும் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக சொல்லிவிட்டேன். ஒரு நோன்பாளியுடைய துஆ இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இவர் துஆ செய்யும் போதோ 7 வானங்களுக்கு மேலாலே இவருடைய துஆவை அல்லாஹ் உயர்த்தி வானத்துடைய அத்துணை கதவுகளும் திறக்கப்பட்டு அல்லாஹ் தன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு, வஇஸ்ஸதி வஜலாலி, நான் எவ்வளவு கண்ணியமானவனாக இருந்து கொண்டிருக்கிறேனோ, எவ்வளவு வலுப்பம் நிறைந்தவனாக இருக்கிறேனோ, நான் எவ்வளவு உயர்த்தியானவனாக இருந்து கொண்டிருக்கிறேனோ, அதன் மீது சத்தியமாக, ஒரு நோன்பாளியாக இருக்கிறாயா நீ, உன்னுடைய துவாவை நிச்சயமாக சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்வேன், உன்னுடைய துவாவுக்கு நான் விடையளிப்பேன், நோன்புடைய நேரத்தில் கேட்கும் துவா
துவாவை நான் கபூல் செய்வேன், உனக்கு உதவியே செய்து தீருவேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய கண்ணியத்தின் மீது வலுப்பத்தின் மீது ஆணையிட்டு கூறுகிறான் என்று சொன்னால், நோன்புடைய நேரத்தில் கேட்கும் துவாக்கள் எவ்வளவு அருமையான துவாக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொருவரும் இந்த ரமவானுடைய காலத்தில் அல்லாஹ் லட்சக்கணக்கான மக்களை எல்லாம் பயங்கரமான கொடூரமான நரகத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய நேரம் தான் நோன்பு திறக்கக்கூடிய நேரம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முழு உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் எல்லாம் அவங்க கையேந்தி அல்லாஹ்விடம் துவா செய்யக்கூடிய ஒரு நேரம் தான் நோன்பு திறக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் நாங்க ஒவ்வொரு நாளும் ரமவான்ல நோன்பு திறக்கக்கூடிய நேரங்கள்ல உருக்கமான முறையில துவாக்கள் ஈடுபட வேண்டும். இந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டால் அவங்க ஒதுங்கி நின்று யா வாசி அல் ஃபத்ல் இஃக்ஃபிர் லி, விசாலமான கருணையுள்ளவனே என்னை மன்னித்துக் கொள்வாயாக என்பதாக எந்த பாவமுமே செய்யாத நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துடைய பெருமதியை விளங்கி இந்த உம்மத்துக்கு சொல்லிவிட்டு அவர்களும் துஆவில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் அருஷை சுமந்திருக்கக்கூடிய அந்த மலாயிக்கத்து மார்களுக்கு கூட அல்லாஹ் கட்டளை விட்டு விடுகிறான், ஏ என்னுடைய மலாயிக்கத்து மார்களே, என்னுடைய ஹபீப் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் ரமலானுடைய மாதம் வந்து துஆவுக்காக கையேந்தக்கூடிய இந்த மாதத்தில் துஆ செய்வதற்கு இதே கையேந்தி இருக்கிறார்கள், அவர்களுடைய துவாக்களுக்கு நீங்கள் ஆமீன் கூறுங்கள் என்பதாக அந்த மலாயிக்கத்து மார்களிடத்தில் கூட அல்லாஹ் வேண்டிக் கொள்கிறான் என்று சொன்னார். துவாவையெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய அந்த நேரம் தான் ரமவான்ல நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் ரமவானுடைய காலத்தில் நோன்பு திறக்க செய்வது. இந்த நன்மையா நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் கான மக்ஃபிரத்தல் லிதுனூபிஹி வ இத்கர ரகபத்திஹி மினன் நாரி வ கான லஹு மித்லு அஜ்ரிஹி. ஏ என்னுடைய அன்பு சஹாபாக்களே, உங்கள்ல யாரு நோன்பு திறக்க செய்வார்களோ அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அவங்களுடைய அத்துணை பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். அடுத்ததாக அந்த நோன்பு திறக்க செய்த அந்த மனிதரா பயங்கரமான நரகலோகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். இன்னும் எத்தனை நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்தாரோ அத்தனை நோன்பாளிகளுடைய நன்மையா அல்லாஹ் பரிபூரணமாக அவங்களுக்கும் குறைவில்லாம அல்லாஹ் உங்களுக்கும் தந்து தீருவான் என்று சொன்ன போதோ சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, அல்லாஹுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்க ஏழை சஹாபாக்களாக இருக்கிறோம், எங்களுக்கும் அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை தந்தா நாங்க இந்த இஃப்தார் செய்து நாங்க அதிகமான நன்மைகளை சம்பாதித்து பயங்கரமான நரகலோகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுமே என்று கவலையோடு சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அன்பு சஹாபாக்களே, நீங்கள் நோன்பு திறக்க செய்யும் போதோ அவங்களுக்கு வயிறு நிறைய உணவளிக்க வேண்டும் என்ற தேவையில்லை, மாற்றமாக நீங்க ஒரு மிடறு பாலை கொடுத்து தான் நோன்பு திறக்க செய்தாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களையும் பயங்கரமான கொடூரமான நரகலோகத்திலிருந்து விடுதலை செய்வான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திருப்பதெல்லாம் நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையான முறையில் அல்லாஹ்வை பயந்து தக்குவாவோடு வாழ்வதற்கு
உங்களுக்குத்தான் அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீனா ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீனா மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூன். ஏ ஈமான் கொண்ட மனிதர்களே, நோன்பு முன்னையவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்றோ உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது. உங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் தக்குவாவுடையவர்களாக உண்மையான முறையில் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அல்லாஹை பயந்து நடக்கக்கூடிய முத்தகையாக மாறுவதற்குத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் ரமலானுடைய இந்த சங்கையான மாதம் வந்தும் கூட எத்தனையோ சகோதரர்கள் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை பாலாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோட்கின்றார்கள், ஆனால் அவர்கள் நோன்பு நோட்பதிலே வெறுமனே பசித்திருப்பதை தவிர வேறு எந்த விதமான நன்மையும் அவங்களுக்கு கிடைப்பதில்லை. இவர்கள் பசித்திருந்து இவர்கள் விழித்திருந்து வெறுமனே அமல் செய்கின்றார்களே தவிர வேறு எந்த விதமான நன்மையும் இவங்களுக்கு கிடைப்பதில்லை. இவர்கள் நோன்பு நோற்றுக்கொண்டோ இரவையில இபாதத் செய்து கொண்டோ அடுத்தவங்களை பத்தி குறை பேசிக் கொண்டோ என்னென்ன பாவங்கள்ல ரமலானுக்கு முன்னால் ஈடுபட்டாங்களோ அதே பாவங்களா இந்த புனிதமான சங்கையான ரமலானுடைய மாதம் வந்தும் பாவங்கள் இருந்து தன்னை பரிசுத்தமாக்காத மக்களுடைய நோன்பு எந்த விதத்திலும் அவங்களுக்கு பிரயோசனம் தரமாட்டாது. இவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் இது நோன்பு நோட்கக்கூடியதாக இருக்கும் போதுதான் நோன்புடைய உண்மையான இந்த தக்வாவை அவர்களால் அடைந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய நோன்பு வந்தும் அந்த ரமலான பாலாக்கின மக்களாக நம்மில் யாரும் நாம் இருந்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இந்த புனிதமான மாதம் வந்த போதோ மிம்பரில் ஏறி முதலாவது படியில காலடி வைக்கும் போதோ ஆமீன் என்று சொன்னார்கள், இரண்டாவது படியில் காலடி வைக்கும் போதும் ஆமீன் என்று சொன்னார்கள், மூன்றாவது படியில் காலடி வைத்து ஏறும் போதும் ஆமீன் என்று சொன்னார்கள். அன்பு சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூல் அல்லாஹ், வலிமைக்கு மாற்றமாக இன்றைக்கு மிம்பரில் ஏறும் போது நீங்கள் ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன விளக்கம் என்று கேட்ட போதோ இப்பொழுது சொன்னார்கள், நான் முதல் படியில் காலடி வைத்து ஏறும் போதோ ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானலோகத்தில் இருந்து இறங்கி யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் அடைந்தும் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களுக்கு தௌபா செய்து இந்த ரமலானில தன்னிடத்துல அவங்கள்ட்ட ஒரு பக்குவத்தை உண்டாக்கி கொள்ளவில்லையோ, அல்லாஹ்விடத்தில் உண்மையான முறையில் தௌபா செய்து தன்னுடைய பாவங்களுக்குரிய பரிகாரத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அந்த மனிதன் நாசம் அடைவானாக என்று சொன்ன போதோ நான் ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவது படியில் காலடித்து வைக்கும் போது யா ரசூல் அல்லாஹ், தங்களுடைய புனிதமான பேர் கேட்டு யாரெல்லாம் உங்களுக்கு சலவாத் துறைக்கவில்லையோ அந்த மனிதனும் நாசம் அடைவானாக என்று கேட்ட போது நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவது படியில் காலடி வைத்து போதோ யா ரசூல் அல்லாஹ், யாரு வயது முதிர்ந்த தன்னுடைய தாயையும் தந்தையும் அடைந்து அல்லது அவங்கள ரெண்டு பேர்ல ஒரே ஒருவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு பணிவிட செய்து சொர்க்கலோகத்தை யாரெல்லாம் அடைந்து கொள்ளவில்லையோ அந்த மனிதனும் அவனும் நாசமாகட்டு என்று சொன்ன போதோ நான் ஆமீன் என்பதாக சொன்னேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் எங்கள் எதிர்நோக்குகிறது. ஒவ்வொருவரும் நாம் செய்த பாவங்களுக்காக உருகி அழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இந்த ரமலான குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு ரமலானாக, இரவெல்லாம் நின்று வணக்கக்கூடிய ஒரு ரமலானாக, இந்த ரமலானில் அதிகமான ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ரமலானாக மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அத்துணை பேருக்கும் இந்த மேலான தௌஃபீக்க தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, எம்முடைய தாய் தந்தையருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, என்னோட உற்றார் உறவினர்கள் முஸ்லிமான மோமீனான அத்துணை பேருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், புனிதமான ரமலானுடைய மாதம் எதிர்நோக்குகிறது. யா அல்லாஹ், இந்த ரமலான் ஆஃபி
ஆரோக்கியத்தோடு, யா அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தோடு அடைவதற்கு நல்ல பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களோட பெற்ற தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் மௌத்தாகி கபருடைய வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய மண்ணறைய நீ சொர்க்கமாக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களை கண்ணியமாக கௌரவமாக நீ வாழ செய்வாயாக. முஸ்லிம்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. முழு உலகத்திலும் யா அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை உண்டாக்குவாயாக. அமீன் அமீன் யா ரப்பல் ஆலமீன்.